ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூ ஜெர்சியில் இருக்க அம்மா உணவகம் வந்திருக்கோம். இது எடிசனில் இருக்க அம்மாஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு பேரில் வாமிச்சிருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான ரிவ்யூஸ் கிடச்சிருந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு வந்திருக்கோம். இந்த அம்மா உணவகத்தில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ரூபாய்க்கு வந்து இட்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இங்கே $1 இட்லி கொடுக்குறாங்க. இங்கே அமெரிக்காவில் இருக்க தமிழர்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனால் ரொம்ப குஷியாயிடும். அதுவும் நம்ம நேட்டிவிட்டியான தமிழ் ரெஸ்டாரண்ட் போனா ரொம்ப குஷியா இருக்குங்க. எனக்கு அங்க பாருங்களேன், முன்னாடி டயர் இல்லாம வண்டி நிக்குது, அது எதுக்குன்னு நான் கடைசி சொல்றேன். எங்களுக்கு இருந்து எக்ஸைட்மெண்ட்ல நாங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம். கடை இன்னும் ஓபனே பண்ணல அவங்க. நாம தான் இன்னைக்கு திறப்பு விழா நடத்த போறோம்னு நினைக்கிறேன். சரி, நாம தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டோமே, சுத்தி பார்க்கலாம் பார்த்தோங்க. அதாவது இங்க கல்யாண பந்தி மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து வாழை இலையில வந்து பந்தி போட்டு பரிமாறுவாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஆனால் அதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அது வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. சரி, இருக்கிறது என்னமோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பாருங்களேன், சிரிச்ச முகத்தோடு நம்மளோட முன்னாள் முதலமைச்சரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அன்லிமிட்டடாக நான்வெஜ் மீல்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அதை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இங்கே, ஆனால் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ நேட்டிவிட்டி லுக்குக்காண்டி சைடில் வந்து காவடிலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், மெனு செக்ஷன் பார்க்கலாம். அதாவது நம்ம சொன்ன மாதிரியே $1 இட்லி, $1 வடை, அதுக்கப்புறம் சப்பாத்தி குருமா கூட $5, பொங்கல் $5 இருந்துச்சு. நம்ம என்றைக்குமே வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டதே கிடையாது, அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக நான்வெஜ்க்கு போயிடலாம். நிறைய மெனு ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த ரேட்டுமே ஃபீஸபிளான ஒரு ரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. நாம் இன்றைக்கி எய்ம் பண்ணி வந்தது இந்த மீல்ஸுக்காண்டி தான், வாழை இலை மீல்ஸுக்காண்டி தான். ஆனால் இப்போது வந்து அது அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னமோ பார்த்தீங்கன்னா சிக்கன் தாலி மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். இந்த காம்போவில் பரோட்டா வந்துச்சு, சீரக சம்பா பிரியாணி வந்துச்சு, அண்ட் சிக்கன் கறி வந்துச்சு, சிக்கன் 65 ரைத்தாக்கட்டும், கொஞ்சம் ஆனியன் சாலடும் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்ல டீசெண்டான அமௌண்ட்டில் இருந்துச்சு. ஒருத்தர் கண்டிப்பாக இவ்வளோ ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் இருந்துச்சு. ரொம்ப கூடுதலாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் யாருமே சீரக சம்பா ரைஸ் வந்து பிரியாணி கொடுக்குறது இல்லை, எல்லாமே பாஸ்மதி ரைஸை தான் கொடுப்பாங்க. எனக்கு பர்சனலாக சீரக சம்பா பிரியாணி தான் பிடிக்கும். அண்ட் வேறு என்ன ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் கொத்து பரோட்டா நாங்கள் ட்ரை பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நம்ம ஊரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப கேட்க ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே இருக்க தமிழர்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஒரு சந்தோஷம்தான் ரொம்ப பெருசாக நமக்கு தெரியும். அமெரிக்காவில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் சாப்பிட முடியலன்னா அதை வந்து நம்ம டூகோ பண்ணிடலாம், அதாவது பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, ஒரு டயர் இல்லாத வண்டி, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டீ கடையாக பேக்கரியாக மாற்ற போகிறாங்களாம்மா. ஸோ அது இனிமேட்டுக்கு தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இங்கே வந்த மோஸ்ட் ஆஃப் தி தமிழன்ஸ் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க. இங்கே நாங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.